Look here, there and yonder, the world is full of wonder. For all the where in my house and the when what wears, there's but one place worthy, Achala Bharati. There's but one place worthy, Achala Bharati. Achala Vismaya Loka, an amazing world of limitless fun. Brought to you by Achala Bharati Trust. குழந்தைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கடந்த 1.5 வருடமா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கடினமான சமயம் தான் இல்லைங்களா? ஒரு கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன வைரஸ் நம்ம எல்லாரையும் வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நண்பர்களையோ உறவினர்களையோ யாரையும் பார்க்க முடியல. நம்ம நண்பர்களோட ஜாலியா விளையாடுற எல்லா சமயத்தையும் அந்த குட்டி வைரஸ் சாப்பிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஆனா இப்ப அந்த கதை இல்ல. இப்ப சூழ்நிலை ரொம்பவே மாறி போயிடுச்சு. எல்லாருக்குமே எதிர்ப்பு சக்தி உருவாயிடுச்சு அந்த பொல்லாத வைரஸ தோக்கடிக்கிறதுக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? ஆம் குழந்தைகளா, இப்ப எல்லாருமே பரவலா தடுப்பூசி எடுத்துக்கிறதால அந்த வைரஸை எதிர்த்து போராடக்கூடிய எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல உருவாகிடுச்சு. ஆனா இந்த தடுப்பூசி எப்படி செயல்படுது, இதை எப்படி கொடுக்கறாங்க அப்படிங்கிற கதை உங்களுக்கு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு காலத்துல மக்கள் பெரியம்மை அப்படிங்கிற நோயில பாதிக்கப்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அது ஒரு கொடிய உயிர்கொல்லி நோயாகும். பெரியம்மையில பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடல் வலி, அதிக காய்ச்சல், தொண்டை வலி, உடல் முழுவதும் சீழ்வழிதல், தடிப்புகள் அப்படின்னு ஏற்பட்டு மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. பெரியம்மையால பாதிக்கப்பட்ட மக்கள்ல 34% மக்கள் பெரியவங்களா இருந்தாங்க, அவங்களும் இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி பெரியம்மையில பாதிக்கப்பட்ட 10 குழந்தைகள்ல 8 குழந்தைகள் அந்த பெரியம்மை நோயில இறந்து போயிட்டாங்க. அப்படியே தப்பிச்சோம் பொழச்சோன்ற மக்களும் கூட கண்ணு தெரியாதவர்களாக சில ஆறாத வடுக்கள் அவங்க உடம்புல ஏற்படுத்திடுச்சு அந்த கொல்லாத பெரியம்மை. அந்த நேரத்துல ஒரு ஆங்கில மருத்துவரும் விஞ்ஞானியுமான எட்வர்ட் ஜென்னர் என்பவர், பால் கறக்கும் பணிப்பெண்கள் யாருமே பெரியம்மை நோயால பாதிக்கப்படாததை பார்த்து மேலும் பல ஆராய்ச்சிகள் செய்தாராம். அவருடைய ஆராய்ச்சியோட முடிவுல அவர்கள் அனைவருமே பசு அம்மை நோய்க்கு ஆளாக்கி இருக்காங்க. அந்த பசு அம்மை நோய் தான் அவங்கள பெரியம்மை நோயிலிருந்து பாதுகாக்குது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாராம். 1796 ஒரு பால்கார பெண்மணியானவர்கள் கையில ஏற்பட்ட உடல் தடிமன பால் கறக்கும் பொழுது ஏற்பட்டதாகவும் அந்த பெண்மணிக்கு பசு அம்மை நோய் இருப்பதாகவும் இவர் கண்டறிந்தார். உடனே எட்வர்ட் ஜென்னர் மிக விரைவாக செயல்பட்டாராம். அந்த பெண்மணியோட தடிப்புகளில் வழிந்த சீழினை ஒரு ஊசியில் எடுத்து 8 வயதுடைய ஒரு சிறுவனின் உடலில அதை செலுத்தினாராம். அதற்கு முன்னாடி அந்த சிறுவனுக்கு பசு அம்மையோ பெரியம்மை நோயோ ஏற்படல. ஊசி செலுத்திய உடனேயே அந்த சிறுவனுக்கு காய்ச்சல் ஏற்பட்டுடுச்சான். காய்ச்சல் குறைந்த பிறகு ஜென்னர் அவர்கள் பெரியம்மை ஊசிய அந்த பையனோட உடம்புல செலுத்தினாராம். எல்லாருக்குமே ஒரு வியப்பா ஏற்படுத்துற விஷயமா, அந்த பையனுக்கு பெரியம்மை நோய் ஏற்படவே இல்லையாம். சில மாதங்கள் கழித்து மருத்துவர் அந்த பையனோட உடம்புல மறுபடியும் பெரியம்மை நோய செலுத்தினாராம். ஆனா இந்த முறையும் அந்த சிறுவனுக்கு காய்ச்சல் ஏற்படவும் இல்ல, பெரியம்மை நோய் அவனை தாக்கவும் இல்லையாம்.
இந்த முழு நிகழ்வு எப்படி நடந்தது அப்படிங்கறத இந்த படங்கள் வழியா நான் உங்களுக்கு சொல்றேன். பால் பணி பெண்ணுக்கு பசு அம்மை மாட்டை பசு மாட்டிலிருந்து பால் கறக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த நோய் தொற்று ஏற்பட்டுடுச்சு. இப்ப அவங்களோட உடம்புல ஏற்பட்ட அந்த தடிமண்ல வழிந்த சீலை எடுத்து 8 வயது சிறுவனுக்கு அத ஊசியா போடுறாங்க. ஊசி போட்ட பின்னர் அந்த சிறுவனுக்கு காய்ச்சல் ஏற்படுது. உடனே அந்த காய்ச்சல் கொஞ்சமா குறைஞ்ச பிறகு பெரியம்மை நோய் தாக்கப்பட்டவங்களோட உடம்புல இருந்த சீலை எடுத்து இந்த சிறுவனோட உடம்புல மறுபடியும் செலுத்துறாங்க. செலுத்தின உடனே அந்த பையனுக்கு காய்ச்சலோ இல்ல பெரியம்மை நோயோட தாக்கமோ ஏற்படல. இவ்வாறு எட்வர்ட் ஜென்னர் பசு அம்மை நோயில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பெரியம்மை நோய் பெரிதா தாக்காது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாராம். தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு அந்த தடுப்பூசியை பற்றியும் தடுப்பூசியை எப்படி போட்டுக் கொள்வது என்ற முறையை பற்றியும் விளக்கி சொன்னாராம். உங்களுக்கு தெரியுமா குழந்தைகளா, தன்னுடைய வீட்டில் ஒரு சிறு பகுதியை தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் ஒரு மையமாகவே மாற்றினார். அத நம்ம உலகத்தின் முதல் தடுப்பூசி மையம்னு கூட சொல்லலாம். அத அவர் தடுப்பூசி மையத்தின் கோவில் அப்படின்னு கூப்பிடுவாராம். அந்த இடத்துல வர மக்கள் அனைவருக்கும் இலவசமாகவே தடுப்பூசி கொடுத்தாராம். எல்லார் மனதிலும் நோயை எதிர்த்து போராடக்கூடிய நம்பிக்கையை விதைத்தார் அப்படின்னு சொல்லலாம். ஜென்னர் நினைச்சிருந்தாருன்னா இந்த தடுப்பூசிய வச்சுட்டு ஏகப்பட்ட காசு அவர் சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா அவர் அதை விரும்பல. இதை வைத்து தான் அதை ஒரு தொழிலாக செய்து பணம் சம்பாதிக்க கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருந்தாரு. மத்தவங்களும் அந்த வழிய பின்பற்றி பணம் ஒன்றை குறிக்கோளாக கொள்ளக்கூடாது அப்படிங்கறதுலயும் ரொம்ப தீர்க்கமா இருந்தாராம். அவர் தன்னுடைய முழு நேரத்தையுமே இந்த தடுப்பூசிக்கும் தடுப்பூசியை பற்றி எழுதுவதிலும் மக்களுக்கு கூறுவதிலுமே செலவழித்ததால அவருக்கு நிறைய நிதி இழப்பு ஏற்பட்டதாம். ஆனா எந்த ஒரு விஷயமும் அவரை நிறுத்தவே இல்லையாம். அவரோட அயராத உழைப்பு உலக மக்கள் அனைவரும் இந்த பெரியம்மை நோயிலிருந்து விடுபடணும் அப்படிங்கிற ஒற்றை குறிக்கோளோட வாழ்ந்தாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். எட்வர்ட் ஜென்னர் அவர்கள் தன்னுடைய நோயாளிகள் பற்றியும் அவர்களுக்கு எழும் சந்தேகங்கள் பற்றியும் நல்லாவே தெரிஞ்சிட்டு இருந்தாரு. தான் கொடுக்கிற இந்த தடுப்பூசி பற்றி மக்களுக்கு எழுந்த எண்ணற்ற கேள்விகளை பொறுமையா கேட்டு அவர்களோட பயத்தை விளக்கி அவர்களுக்கு ஒரு தெளிவான பதில கொடுத்தாரு. அந்த தெளிவான பதில்தான் மக்கள் அனைவரும் அந்த தடுப்பூசிய எந்த ஒரு பயமும் இல்லாம தங்களுடைய மருத்துவர் பேர்ல அவங்க வச்சிருந்த நம்பிக்கையின் பொருட்டும் அவங்க சந்தோஷமா அந்த தடுப்பூசிய போட்டுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். 1804 அவருடைய நண்பரான டபிள்யூ ஜே ஜாய்ஸி அவர்கள் எழுதியிருந்தாங்க, மருத்துவர் எட்வர்ட் ஜென்னர் அவர்கள் தன்னுடைய நோயாளிகளுடைய மனதினை மிகவும் புரிந்தவராகவும் அவர்களுக்கு மிகவும் பணிவாகவும் இதமாகவும் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவர்களுடைய மனதினை படித்து அவர்களுக்கு சிறப்பாக மருத்துவம் செய்கிறார் என்று எழுதியிருந்தார். மருத்துவர் ஜென்னர் அவர்கள் தங்களுடைய பகுதியில் இருந்த மக்களுக்கு தடுப்பூசியை செலுத்தியதோடல்லாமல் அங்கு இருந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கு எப்படி தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுத்தார். தான் பார்க்கும் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் அந்த தடுப்பூசியினுடைய முக்கியத்துவத்தையும் பயம் இல்லாமல் அவர்கள் போட்டுக் கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கையும் விதைத்தார். மேலும் அவர் மக்கள் அனைவருக்கும் இந்த தடுப்பூசி இலவசமாக சென்று சேர வேண்டும் என்றும்
மேலும் சுகாதார பணியாளர்களுக்கும் அந்த தடுப்பூசியை எப்படி மக்களுக்கு செலுத்த வேண்டும் என்றும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அவர் தன்னை உலகத்தின் தடுப்பூசி எழுத்தர் என்றே கூறிக்கொண்டார். அவர் விருப்பம் என்னவாக இருந்தது என்றால், உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் மக்களும் இதில் சேர வேண்டும், இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் உலகத்தின் வரலாற்றில் இருந்தே பெரியம்மை என்னும் இந்த கொள்ளை நோயை நாம் சுத்தமாக எடுத்து எரிய முடியும் என்று மிகவும் தீர்க்கமாக நம்பினார். ஜென்னர் அவர்களின் அனைத்து முயற்சிகளும் பலனளித்தன என்றே கூறலாம். அதனால் உலகம் முழுவதும் இருந்த மக்கள் அவருடைய புதிய நடைமுறையை பின்பற்றினார்கள். நோயெதிர்ப்பு தந்தை என்று அழைக்கப்பட்ட ஜென்னர் தான் வேறு எந்த மனிதனின் வேலையை விடவும் மிக அதிகமான உயிர்களை காப்பாற்றிய மாமனிதர் என்று அனைவராலும் பாராட்டப்பட்டார். ஜென்னர் அவர்களின் இந்த கதையை ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வின் மூலம் நான் முடிக்க விரும்புகிறேன். பிரெஞ்சின் பேரரசர் நெப்போலியன் அவர்கள் பிரிட்டன் மேல் போர் தொடுத்தார். ஜென்னர் அவர்கள் ஒரு பிரிட்டிஷ் நகர்வாசி, ஆனால் அவர் மக்கள் மத்தியில் இந்த வகையான வேறுபாடுகள் எப்பொழுதும் இருக்கக்கூடாது என்றும், அறிவியல் ஒருபோதும் போரில் இல்லை என்றும் கூறினார். மேலும் பிரெஞ்சு ராணுவத்தில் இருந்த அனைத்து வீரர்களுக்கும் தடுப்பூசி செலுத்தினார். இதன் அவருடைய இந்த செயலை பாராட்டி நெப்போலியன் அவர்கள் அவருக்கு ஒரு பரிசை அளித்தார். அது என்ன பரிசு தெரியுமா? ஜென்னர் அவர்கள் நெப்போலியன் பிடிப்பில் இருந்த இரண்டு பிரிட்டிஷ் காவலாளிகளை விடுவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அதற்கு நெப்போலியன் அவர்கள், உலகத்தில் உள்ள மனித குலத்தை காப்பாற்றிய ஒருவரின் வேண்டுதலை எப்படி நிராகரிக்க முடியும் என்று கூறி அந்த இரு பிரிட்டிஷ் வீரர்களை விடுதலை செய்தார் நெப்போலியன் அவர்கள். உலகில் பல நாடுகளும் இந்த கோவிட் நோய் தொற்றின் காரணமாக எப்படி அவதியுற்றார்கள் என்பதனை நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல குழந்தைகளா, உலகெங்கிலும் உள்ள விஞ்ஞானிகளும் இரவு பகல் பாராமல் மக்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக எப்படி தடுப்பூசிகளை வெளிக்கொணர்ந்தர் கொண்டு வந்தார்கள் என்பதனையும் நாம் இதில் மூலம் தெரிந்து கொள்ளலாம். எட்வர்ட் ஜென்னரின் வாழ்நாள் கதையின் மூலம் நம் உலகத்தின் முதல் தடுப்பூசி எப்படி உருவானது என்பதனை நாம் இக்கதையின் மூலம் தெரிந்து கொண்டோம். மக்களுக்காகவும் அவர்களுடைய ஆரோக்கியமான நல் வாழ்விற்காகவும் இரவு பகல் பாராது பல ஆண்டுகளாக உறுதியாக உழைக்கும் நம் விஞ்ஞானிகளுக்கும் மருத்துவர்களுக்கும் நம் இருகரம் கூப்பி தலை வணங்குவோம்.